வணக்கம் என்றும் தோழன். ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் இப்போது சிங்கப்பூர் எஸ்பாஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரல இருக்கிறவங்கள தான் கேட்டிருக்காங்க. ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் ஆல்மோஸ்ட் இந்த பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி, அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வெல் ப்ரொஃபஷ்னலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ கம்பெனி பேர் வந்து உங்கள் இன்டர்வியூவில் தான் ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்டர்வியூ வந்து சென்னையில் நடக்க போகுது, வர்ற செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா புதன்கிழமை அடுத்து வரும். ஸோ இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ளார எனக்கு வந்து ப்ரொஃபைல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து வெரி வெரி அர்ஜென்ட்டு. ஸோ மெயினாக இவங்க 2 to 5 இயர்ஸ்க்குள்ளே கேட்குறத பார்த்தா இவங்க வந்து ஒரு ஓரளவுக்கு அவங்க குவாலிஃபைடான பர்சன்ஸ் தான் கேட்குறாங்க இந்த ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனில். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 15 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எம்என்சி கம்பெனின்னும்போது எனக்கு தெரிஞ்சு பிளேஸ், அவங்க ஒர்க்கிங் ஸ்பேஸ், அப்புறம் வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸ், அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவிலையும் மோஸ்ட்டு அந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ் லைக் மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹை குவாலிஃபைடாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். அவங்க கேட்குற விஷயத்த நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ கிளைண்ட் எதிர்பார்க்குறது என்னென்னா, மெயினாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன், ட்ரபுள் ஷூட்டிங், மெயின்டெனன்ஸ் பேக்ரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் சில்லர் சிஸ்டம், அது ரொம்ப முக்கியம். ஸோ சில்லர் சிஸ்டம்னா ஏதாவது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தால் அது சில்லர் சிஸ்டம் பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ சில்லர் சிஸ்டம் அவங்களுக்கு மெயினாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது இந்த செமி ஹெர்மெட்டிக் அண்டு ஹெர்மெட்டிக்கலி சீல்டு டைப் ஆஃப் கம்ப்ரஸர்ஸ், ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸரில் ஒர்க் பண்ணுறவங்களும் எதிர்பார்க்குறாங்க. மெயினாக இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த பெரிய பெரிய யூனிட்ஸ் பார்க்குற ஒரு குவாலிஃபைடு பர்சன், ஸோ வெல் நாலேஜ் இருக்கிற பர்சன் தான் பார்க்குறாங்க. ஸோ 2 to 5 இயர்ஸ்க்குள்ளார இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். இது என்னென்னா, இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம், கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம், சிங்கப்பூர் யூட்டனும் அப்ளை பண்ணலாம். இதில் பியூட்டியாக என்னென்னா, இவங்களுக்கு எஸ்பாஸில் $2,400 $2,600 வரலையும் சேலரி தராங்க. அதான் வந்து பியூட்டியான விஷயம். இது வரலையும் நம்ம வந்து 1,500 to 1,800 தாண்டி எனக்கு தெரிஞ்சு எஸ்பாஸில் நானே போட்டதில்லை. இது எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா அதுவும் ஒரு 2 to 5 இயர்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாமே, ஃப்ரெஷர்ஸ் கிடையாது, ஒரு பிகினர்ஸ். அவங்க அந்த பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு நல்ல சேல்ரி. நம்ம ஊர் இந்தியன் மணிக்கு ஆல்மோஸ்ட் 1,31,000 வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் அதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. நீ யாருக்காச்சும் எங்கேயாச்சும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸில் வெளிநாட்டு போகணும்னு கஷ்டப்பட்டுருப்பார், ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பார், அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் கிடைச்சா நல்லா அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. மெயினான விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் நல்லா பேசணும். ஏன்னா சைனீஸ்காரங்க தான் இன்டர்வியூ எடுக்க வராங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் பக்காவாக பேசணும். வெல் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், நான் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்லாம் வராதிங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். அது இல்லாமல் நாங்களும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாங்கள் திருப்பி நாங்கள் இன்னொரு கேண்டிடேட்டை நாங்கள் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குவோம். ஸோ அது வரலையும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எதனா டவுட்ஸ்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது ஒருத்தருக்காக யூஸ் ஆகட்டும். குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.